வணக்கம் நண்பர்களே, நம்மளோட லூப்பிங் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோக்ராம் இதுதான். 1:10, 2:9, 3:8, 4:7, 5:6, இப்படி ப்ரோக்ராமுக்கு அவுட்புட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மாதிரியான ப்ரோக்ராம் கொடுத்துட்டா முதல்ல நமக்கு என்ன தெரியுங்கிறத பார்ப்போம். இது மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியுமா, இது மட்டும் பிரிண்ட் பண்ண தெரியுமா, அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா. இன்ட் ஐன்னு வச்சுக்கலாமா, ஐ ஈக்குவல்ஸ் டு 1. வைல் இப்போ நான் இந்த 1, 2, 3, 4, 5 மட்டும் சொல்கிறேன், இதை ஐன்னு வச்சுக்கிட்றேன், இதை ஜேன்னு வச்சுக்கிட்றேன். வைல் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 உள்ளே வரப்போகிறேன், பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே ஐ ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துக்கலாம். அப்போ 1, 2, 3, 4, 5 கிடச்சிருச்சு. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க, எனக்கு 1னு பிரிண்ட் பண்ண வேண்டாம், 1னு வரும்போது அதை 10 மல்டிப்ளை பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 1:10 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிரும். அடுத்து ஐயோட மதிப்பு 2000, அப்படி ஐயோட மதிப்பு 2 அதாவது ஐயோட மதிப்பு 1 இருக்கும்போது அங்கே 10 இருக்கணும். ஐயோட மதிப்பு இன்க்ரிமெண்ட் ஆகி மேலே போய் இங்கே வரும்போது ஐயோட மதிப்பு 2 இருக்கும்போது இங்கே 10 இருக்கக்கூடாது, 9 இருக்கணும். அடுத்து ஐயோட மதிப்பு 3 இருக்கும்போது இங்கே 8 இருக்கணும். கரெக்ட், நம்ம யோசிக்கிறது கரெக்டு தான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல ஐ ஈக்குவல்ஸ் டு 1, ஜே ஈக்குவல்ஸ் டு 10 வச்சுப்போம். இந்த இடத்துல ஐ இன்ட்டு ஜே அப்படின்னு கொடுத்துருவோம். ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஆக ப்ளஸ் ப்ளஸ் ஆக ஜே வந்து மைனஸ் மைனஸ் ஆகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஜே மைனஸ் மைனஸ் முடிஞ்சு போச்சு. முதல்ல ஐயோட மதிப்பு 1, ஜேயோட மதிப்பு 10. அடுத்து ஐயோட மதிப்பு 2, ஜேயோட மதிப்பு 9. அடுத்து ஐயோட மதிப்பு 3, ஜேயோட மதிப்பு 8. அடுத்து ஐயோட மதிப்பு 4, ஜேயோட மதிப்பு 7. ஐயோட மதிப்பு 5, ஜேயோட மதிப்பு 6. அப்போ நமக்கு நம்மளோட அவுட்புட்டு கிடைச்சிருச்சா? இப்படி இதை எழுதிக்கலாம். இந்த மாதிரி ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுத்துக்கலாம். இன்னொரு ஒரு விஷயம் சொல்கிறேன், இவங்க இதோட நிறுத்த சொல்லியிருக்காங்களா, அப்போ இங்கே ஐயோட வேல்யூ 6 வரும்போது இங்கே ஜேயோட வேல்யூ என்னென்னு வரும், 5 வருமா? அப்போ இதையும் நம்ம கண்டிஷனாக கொடுத்துக்கலாம். அதாவது எப்போ ஐயோட மதிப்பு ஜேயோட மதிப்பை விட கூடுதோ அப்போ நம்ம நிறுத்திடணும். அதாவது ஐயோட மதிப்பு ஜேயோட மதிப்பை விட சின்னதாக இருந்தால் மட்டும் இதை செய்யுங்க. ஒருவேளை ஐயோட மதிப்பு ஜேயோட மதிப்புக்கு சமமாகவோ கூடுதலாகவோ ஆயிடுச்சுன்னா நிறுத்திடுங்க. அப்படிங்கிறதுனால ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு 5 கொடுக்கறதுக்கு பதிலாக ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஜே அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்தில் ஐயோட மதிப்பு 6 வரும், ஜேயோட மதிப்பு 5 வரும். அப்போது இந்த லூப்புக்குள்ளே வராது, ப்ரோக்ராம் நின்றும். இப்படியும் இதுக்கு ஒரு விளக்கம் நம்ம பார்க்க முடியும்.